श्री पराशक्ति विद्यालय CBSE क्लास 8 सब्जेक्ट। गुड मॉर्निंग माय डियर स्टूडेंट्स, द फर्स्ट लेसन ऑलरेडी वी हैव फिनिश्ड प्रोडक्शन फ्रॉम वीड्स। नाउ द नेक्स्ट स्टेप इज हार्वेस्टिंग। हार्वेस्टिंग ऑफ ए क्रॉप इज एन इम्पॉर्टेंट टास्क। द कटिंग ऑफ क्रॉप आफ्टर इट इज मैच्योर इज कॉल्ड हार्वेस्टिंग। इन द हार्वेस्टिंग क्रॉप्स आर पुल्ड आउट और कट क्लोज टू द ग्राउंड। इट यूजुअली टेक्स 3 to 4 months for a cereal crop to mature. Harvesting in our country is either done manually by sickle. Sickle is the instrument of harvesting, or by a machine called harvester. In the harvested crop, the grind seeds need to be separated from the chaff. This process is called threshing. This is carried out with the help of a machine called combine, which is in fact a harvester as well as a thresher. Storage. Storage of produce is an important task. If the harvested grains are to be kept for longer time, they should be safe from moisture, insects, rats and microorganisms. Harvested grains have more moisture if freshly harvested grains are stored without drying. They may get spoiled or attacked by organisms, making them until for use or for germinations. Hence, before shorting them, the grains are properly dried in the sun to reduce the moisture in them. This prevents the attack by insect, pest, bacteria and fungi. அதாவது வென்டிலேட்டட் பிளேஸாக இருக்கணும், இது வந்து மாய்ஸ்டர் இல்லாமல். ஃபார்மர்ஸ் ஸ்டோர் கிரைண்ட்ஸ் இன் ஜூட் பேக்ஸ் ஆர் மெட்டாலிக் பின்ஸ். ஹவவர் லார்ஜ் ஸ்கேல் ஸ்டோர்ஜ் ஆஃப் கிரைண்ட்ஸ் இஸ் டன் இன் சில்லோஸ் அண்ட் கிரானரிஸ் டு ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் பெஸ்ட் லைக் ரேட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். தட் மீன்ஸ் கிரானரி சில்லோஸ் மீன்ஸ் ஒரு பெரிய தானிய களஞ்சியம்னு சொல்லுவாங்க. தானிய களஞ்சியம் அந்த மாதிரி பெரிய இதில் போட்டு குடோனில் வந்து பெஸ்ட்டு ரேட்டில் இருந்து பாதுகாப்பாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைப்பாங்க. ட்ரைட் நீம் லீவ்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் ஃபுட் கிரைண்ட்ஸ் அட் ஹோம். ஃபார் ஸ்டோரிங் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் கிரைண்ட்ஸ் இன் பிக் குடோன்ஸ், ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர் ரெக்கர்ட் டு ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் பெஸ்ட் அண்ட் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். ட்ரை நீம் லீவ்ஸில் நம்ம வேப்பிலையெல்லாம் போட்டு இது வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் ஃபங்கஸ் ஆகாமல் வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கிடும். அது மாதிரி ஒரு பிக் குடோனில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. ஃபுட் ஃப்ரம் அனிமல்ஸ். யூ மஸ்ட் ஹாவ் சீன் தட் லைக் பிளான்ஸ் அனிமல்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் அஸ் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட். மெனி பீப்புள் லிவிங் இன் த ஹோஸ்டல் ஏரியாஸ் கன்சியூம் ஃபிஷ் அஸ் ஏ மேஜர் பார்ட் ஆஃப் தேர் டயட். இப்போ கோஸ்டல் ஏரியானா கடற்கரை பகுதியில் இருக்க பீப்புளெலாம் என்ன சாப்பிடுவாங்கன்னா நிறைய வந்து சீ லிவிங் ஆர்கனிசம் என்ன சொல்ல ஃபிஷ்ஷு சாப்பிடுவாங்க. இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸ் யூ ஹாவ் லேர்ன் அபவுட் தி ஃபுட் தட் வி அப்டைன் ஃப்ரம் பிளான்ஸ். வி ஹாவ் ஜஸ்ட் சீன் தட் த ப்ராசஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் ஏ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் லைக் செலெக்ஷன் ஆஃப் சீட்ஸ், சோயிங் எக்ஸெட்ரா. சிமிலர்லி அனிமல்ஸ் ரியர்ட் அட் ஹோம் ஆர் இன் ஃபார்ம்ஸ் have to be provided with proper food, shelter and care. When this is done on a large scale, it is called animal husbandry. கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், கிராப்பை வந்து நம்ம வந்து செலக்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஃபீல்டிலிருந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாயிலிருந்து லாஸ்ட்டு வந்து ஹார்வெஸ்டிங் ஸ்டோரேஜ் வரைக்கும் நம்ம எல்லா ஸ்டெப்பும் பார்த்தோம். அதே மாதிரி இது வந்து பார்த்தது என்ன ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ், பிளான்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் த ஃபஸ்ட் லெசன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ், அதில் வந்து அனிமலையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் த அனிமல் ஹஸ்பண்ட்ரி. நெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், த சேம் கைண்ட் ஆஃப் பிளான்ஸ் க்ரௌண்ட் அண்ட் கல்டிவேட்டட் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் அட் எ பிளேஸ் இஸ் கால்டு டேஸ் கிராப், CROP கிராப். செகண்ட் ஒன், த ஃபஸ்ட் ஸ்டெப் பிஃபோர் க்ரோயிங் கிராப்ஸ் இஸ் டேஸ் ஆஃப் த சாயில், ப்ரிப்பரேஷன் ஆஃப் த சாயில். தேர்ட் ஒன், டேமேஜ்டு சீட்ஸ் வுட் டேஸ் ஆன் டாப் ஆஃப் வாட்டர் ஃப்ளோட், FLOAT ஃப்ளோட். Fourth one, for growing a crop, sufficient sunlight and dash from the soil are essential.
water and nutrients. WATR, water and nutrients. NUTRIENTS, nutrients. Next, match the following. Column A and column B. First A. First one, Gariff graph. Answer is, example of Gariff graph, what is the paddy and mice. Then rabi crops, what is rabi crops? Wheat, gram, pea. Third one, chemical fertilizer is the urea and super phosphate. Then organic manure, what is animal excreta, cow dung, urine and plant waste, that is the nature. Third one, give two examples of each. Gariff graph, what is the example? Paddy and mice. Already match la irukku, neenga paathukonga. Rabi crop, wheat gram. Next, fourth question la irundha, answer the following. Adanal question answer PDF varum ungalku. Adu neenga enna pannanumna, ipo vandu notes, oru note, one side note eduthu biology note ah use panni first lesson crop production and management enna answer the following puttu elutha aarambichirunga. Okay, thank you students.